நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதை பற்றிய சந்தேகம் நிறைய பேருக்கு வந்திருக்கிறது. அடிக்கடி நான் சொல்வதைப் போல எங்களுக்குள் மட்டுமே அந்த பலன்கள் பாவக பலன்கள் இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லுவேன். உண்மையான நிலைகளில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஆகவே நான் அடிக்கடி சொல்வதைப் போல சனி செவ்வாயின் ஸ்திர வீடுகளில் ராகு இருக்கின்ற நிலைமையில், அதாவது விருச்சிகம் கும்பத்தில் ராகு இருக்கின்ற நிலையில், எப்போது எட்டில் இருக்கின்றதாக தீமை செய்வார் அப்படின்னா முதல்ல தீமையை பார்த்து விடலாம். விருச்சிகம் எட்டாம் இடமாக இருக்கின்ற நிலைமையில் அவருடைய சொந்த லக்னம் மேஷம் எட்டாம் இடமா இருந்து அங்கே சனி இருக்கும்போது ராகு கெடுபலன்களை செய்வார். எட்டுல எப்படி இருப்பார், ராகு வந்து எட்டுல என்ன பலன்களை செய்வார் அப்படின்றத நம்ம பொதுவா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மேஷத்திற்கு எட்டாம் இடம் விருச்சிகம் ராகுவிற்கு ஆகாத வீடு. எப்போது அதிகமாகும், எப்போது குறையும், ராகுவின் அமைப்பை எப்படி கணக்கெடுப்பது, ராகுவுக்கு சாரம்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கவே வேண்டாம். ஜோதிடமே ஒரு வினோதமான ஒரு நிலைமை. குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதனுடன் கூடிய பாவ கிரகங்கள் நல்லது செய்யும். இயல்பாகவே சூரியனும் சந்திரனும் ராகுவிற்கு ஆகாத கிரகம். ஏனென்றால் ராகு என்பது ஒரு ஒளியற்ற இருள் சாயா கிரகம், நிழல் கிரகமான இருட்டு கிரகம். அந்த இருட்டு கிரகத்திற்கு ஒளி ஆகாது. யார் எங்கே எப்படி பார்க்க வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். லக்னமும் கெட்டு, ராசியும் கெட்டு, அம்மாவும் கெட்டு, மனமும் கெட்ட போது அப்புறம் எப்படி ராகு நல்ல பலன்களை தருவார். பொதுவாக சொல்றேன், குரு சுக்கர தொடர்புகள் மட்டுமே ராகுவிற்கு மிக நன்மையை தருகின்ற ஒரு அமைப்பு. கொடுமை கொடுமை என்று கோவிலுக்கு போனால் ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான்ற மாதிரி அதிகமான கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சாரபலம் ரெண்டாவது. எட்டாம் இடம் குரு சுக்கரனுடைய தொடர்புகள், குரு சுக்கரன் நெருங்கி இருக்கின்ற தூரத்தை வைத்து குருவை பாதிக்காமலோ பாதித்தோ நல்ல பலன்களை தருவார். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்கள் மேஷராசிக்கு இருக்கும். இங்கே எட்டில் இருக்கின்ற மகர ராகு குரு சுக்கர தொடர்பில் இருக்கும் பொழுது, குரு சுக்கரனுடைய பார்வை இணைவில் இருக்கும்போது அற்புதமான பலன்கள். நீச்சத் குருவாக இருந்தால் அப்படியே நல்ல மனைவி நல்ல அமைப்போடு எல்லாத்தையுமே கொடுப்பார். பொதுவாக நீச்சனுடன் சேருகின்றதாக நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிற அடிப்படையில். கடக லக்னத்திற்கு எட்டில் இருக்கின்ற கும்பராகோட தசை வரும் பொழுது சனி செவ்வாய் தொடர்புகள் இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணோ ஆணோ தகாத வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது, வயதிற்கேற்ற வகையில் அவர்களை கெடுப்பது, எதிர்காலத்தை கெடுப்பது, அது போன்ற வேலைகளை செய்வார். ஜோதிடத்தை புரிஞ்சுக்கங்க, ப்ரெடிக்ஷனை புரிஞ்சுக்கங்க. எப்படிலாம் ஜிக்ஜாக்க அந்த காம்பினேஷன்ஸை கொண்டு வரேன்னு பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் குரு பார்க்கணும்னு சொல்கிறேன், இங்கே குரு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். குருவின் பார்வை அவருக்கு ஆறாம் இடத்து ஆதிபத்திய அமைப்புகளை கொடுத்து விடும். ஆக அந்த அமைப்பில் வந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் உறுதியாக இருக்காது. இதே குரு நீச்சமாகும் பொழுது ஆதிபத்திய அமைப்புகளை இழப்பார். ஆறாம் ஆதிபத்திய அமைப்புகளை 6-11 இடத்தில் இருக்கும்போது இழப்பார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எட்டாம் அதிபதி வலுத்திருந்தால், ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக இருந்தால் ராகு பேசிக் விஷயங்களை கெடுக்க மாட்டார்ன்றதான் உண்மை. சாப்பாடு துணிமணி இது போன்ற விஷயங்களை கெடுக்காம, இது பண்ணாமல், டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்தஸ்து கௌரவத்தை கெடுக்கின்ற வேலைகளை செய்வார்.